அதை விடுத்து நீங்கள் வைகுண்ட லோகத்தில் இருந்து என்ன சுகம் கண்டீர்கள் பாருங்கள். நேரில் சென்று சேவித்தாலும் கிடைக்கறியதான ஒரு பெரிய காட்சி நம்முடைய கண்களுக்கு இலக்காகின்றது. கலசங்களுக்கு அருகே இருந்து விண் முட்டும் அந்த கலசங்களுக்கு அருகே இருந்து சூரியனியும் வம்புக்கிழக்கக்கூடிய அளவிற்கு தங்கள் ஒளியினாலே இருவாந்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனியை போன்றே மின்னக்கூடியதான மின்னுமா மழை தவிழும் மேகவண்ணனான பகவானுடைய திருமேனியைப் போல அவன் திருவுள்ளத்தைப் போல விளங்கக்கூடிய கலசங்கள் நமக்கு அனுகிரகத்தை செய்கின்றன. பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் மின்னப்பொன்பதில் சூழ்ந்த அப்பனான அந்த திருவிண்ணகரப்பனுக்கு தங்க விமான பிரதிஷ்டா மகோத்சவம் தற்பொழுது நடைபெறுகின்றது. பகவானுக்கு நம்முடைய திருஷ்டி தோஷம் வாராமைக்காக கற்பூரஹாரத்தி சேவை நடைபெறுகின்றதா. இந்த கற்பூரஹாரத்தை கரைவது போன்று நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய நெஞ்சங்களும் பகவானுடைய திவ்ய சரணாரவிந்தத்தில் சென்று கரையட்டும். அண்ணப்பனே திருவிண்ணகரப்பனே போற்றுதற்குரிய உன்னை மங்களாசாசனம் செய்வதற்கு கொள்கையாழ்வார் பேயாழ்வார் திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் சுவாமி தேசிகன் முதலான மகான்கள் எழுந்தருளி உள்ளார்கள். அண்ணப்பனே நீ அவர்களுடன் சேர்ந்து நிற்கக்கூடிய என்னையும் அனுகிரகிக்க வேண்டும். அவர்களுடைய சம்பந்தம் பெற்றதனாலேயே என்னை நீ அனுகிரகிக்க வேண்டும் என்று நாமும் உள்ளம் உருகி பிரார்த்திக்கலாம். ஆலயத்தின் உள்ளும் வெளியிலும் இரு மங்கிலும் நான்கு மாட வீதிகளிலும் ஆங்காங்கு மாடிகளிலும் மரங்களிலும் பக்தர்கள் வெள்ளம் வெள்ளமாக திரண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேறு சிந்தனை இல்லை, வேறு கவலை இல்லை, வேறு எந்த விதமான எண்ணமும் இல்லையா? என் அப்பன் பொன்னப்பன் அவன் ஒப்பில்லாதவன், தனக்கு தன் தன்மை அறியாதவன், நிஸ்ஸமாபியதிக தரித்திரன் என்கிறதே சாஸ்திரங்கள். அவன் ஒப்பவரும் இல்லாதவன், தன்னை காட்டிலும் மேம்பட்டவரும் இல்லாதவன். இந்த தன்மை இவனை தவிர்த்து மற்ற எந்த தெய்வத்திற்கு உண்டு, மற்ற எந்த தெய்வத்திற்கு உண்டு என்று மக்கள் பக்தர்கள் இருமாந்து அவனை சேவிக்கின்றார்கள். அர்ச்சகர் சுவாமிகள் வைகானச ஆகமம் விதித்த வகையில் அவனுடைய சம்ப்ரோக்ஷண வைபவத்தை நிறைவு செய்து ஆங்காங்கு குழுமி கழிக்கக்கூடிய பக்தர்களுக்காக கற்பூரஹாரத்தியை கைகளில் ஏந்தி காண்பிக்கின்றார்கள். நாமும் இருந்த இடத்திலிருந்தே இதனை சேவிக்கும் பாக்கியம் பெற்றுள்ளோம். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த பொதிகை தொலைக்காட்சி நிலையத்திற்கு பாராட்டை நாம் தெரிவிக்கின்றோம். இந்த பெருமாள் ஒப்பில்லாதவன், ஆனால் அவளை ஒரு கிழவனுக்கு மனம் செய்து வைக்க முடியுமா? எந்த தந்தைதான் இதை ஒப்புக்கொள்வார்? மார்க்கண்டேயர் மறுப்பதற்கும் மனது சங்கடப்பட்டார். ஆனாலும் மறுப்பதற்கு பல்வேறு காரணங்களை ஆராய்ந்தார். அந்த பெரியவரிடத்தில் கூறினார், ஐயா நீர் வயசானவர், என்னுடைய பெண்ணோ சிறு பெண், அந்த பெண்ணிற்கு சரியாக சமைத்திடவும் தெரியாது என்றாராம். அதற்கு அந்த பெரியவர் கூறினார் என்று உலகிற்கு உணர்த்துவதை போன்று கஜராஜன் கைங்கரிய ஸ்ரீமானாக சது நாகவர ஸ்ரீமான் என்று பாகவதத்தில் கஜேந்திர ஆழ்வான் போற்றப்பட்டானே, அதுபோன்று இங்கு சிறப்புடன் தன் செவிகளை அசைத்து கொண்டு பக்தர்களின் நடுவில் தானும் ஒரு பரமபக்தனாக பாகவதனாக பவனி வருகின்றான். என்னப்பனே இதை போன்றதான ஒரு பிறவி கிடைத்தாலும் உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கண்ட மக்கள் அனைவரும் பெருமையுடன் செல்கின்றனர். காண்மின்கள் உலகீர் என்று உலகத்தில் உள்ள அனைவரும் பார்க்க வேண்டும், நீங்கள் அனைவரும் கண்டு கழியுங்கள் என்று கண்முகப்பே நிமர்ந்த எம்பெருமான் திருவிண்ணகரப்பன் அவன் தாளினையினை தன்னை சொன்ன குருகூர் சடகோபன் சொன்னார். இந்த திருவிண்ணகரப்பனுடைய திருவடியின் பெருமையை சொல்லியவர், இந்த திருவடியின் பெருமையை உண்மையாக அறிந்தவர்கள் அங்கு ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள நித்திய சூரிகள் என்று சொல்லக்கூடிய வானவர்களுக்கும் மேம்பட்ட பெருமையை உடையவர்களாக ஆகின்றனர், வானவர்களாலும் கொண்டாடப்படுபவர்களாக ஆகின்றனர் என்று நம்மாழ்வார் சாதித்தபடி இங்குள்ள பெருமக்கள் அனைவரும் இந்த திருவண்ணகரப்பனின் ஆச்சரியமான
மகாசம்பிரோட்சண விழாவை கண்டு நெஞ்சில் ஒரு பெருமிதத்துடன் சந்தோஷத்துடன் செல்கின்றனர். இங்கு இந்த யானையை பாருங்கள், கஜேந்திராழ்வான் எனக்கு என்றோமே. இந்த சுத்தானந்த விமானமும் ஆனந்த நிலைய விமானமும் ஒன்றானபடியினாலே இங்கு திருவேங்கடத்தின் சம்பந்தம் முழுமையாக உள்ளது. இதை காட்டிலும் இன்னொரு ஏற்றம் இந்த திவ்ய தேசத்திற்கு உண்டு. பெருமாள் கோயில் என்று சொல்லப்படும் காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாள் என்று சொல்லப்படும் தேவாதிராஜன் வரதராஜனை மங்களாசாசனம் செய்த சுவாமி தேசிகன் அனுபவித்த ஒரு ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த தேவப்பெருமாள் திருவடிவாரம் என்றால் யாராலும் அவளுடைய எண்ணத்தை அடியார்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அந்த எண்ணத்தை யாராலும் மாற்ற முடியாதவள் என்றும் மாதகா அம்மா என்றும் சொல்லப்படுகிறவள். உலகம் அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருப்பதனால் விஸ்வம்பரா என்று வருடத்தில் ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் தேவையில்லை, தோழனாகவும் தோழியாகவும் நான் இருக்கின்றேன், ஆகையால் எனக்கு ஆயுகுளாய் இருக்கின்றாய் என்றால் தோழன் தோழியும் ஓரளவுதான்